வெய்ய காலம் வந்துருச்சு, ஒரே விளம்பரங்கள் தான் தொலைக்காட்சியில் இருக்கும். வேர்க்குரு பவுடர் எங்கே பவுடரை போடுங்க, வேர்க்குரு உடனே போயிடும், வேர்க்குருனால் வரக்கூடிய அரிப்பு இருக்காது, இது உண்மையா, வேர்க்குரு பவுடர் தேவையா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். வேர்க்குரு அப்படிங்கிறது எப்படி உருவாகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியம். உடம்பில் தோலினுடைய நடுப்பகுதி, அடிப்பகுதி, மேல் பகுதி, அப்படி மூன்று பகுதிகள் இருக்குது. தோலில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வையை வெளியேற்றுவதற்கு ஒரு வியர்வை சுரப்பிகள் இருக்குது. அந்த வியர்வை சுரப்பிகளினுடைய நாளங்கள் வழியாக வியர்வை மேலே வந்து தோலில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக வெளியே வருது. இது வழக்கமாக எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயம். இந்த வியர்வை சுரப்பிகள் சில காரணங்களால், ஒன்று சில அழுக்குகள்னாலேயோ அல்லது நோய் கிருமிகள்னாலேயோ அடைக்கப்பட்டிருக்கு, அது மூடி இருக்குது அப்படின்னா அது மேலே வரக்கூடிய வியர்வை வர முடியாமல் நடுப்பகுதியிலேயோ மேல் பகுதியிலேயோ அடிப்பகுதியிலேயோ வந்து கீழே போய் சேர்ந்து அது தோளிலிருந்து புடைச்சி ஒரு கொப்பளம் மாதிரி, நீர் சேர்ந்த கொப்பளம் மாதிரி வரும். இதை தாங்க நம்ம வேர்க்குருன்னு சொல்கிறோம். இந்த வேர்க்குரு பிறந்த குழந்தைகளிலிருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் வரலாம். பிறந்த குழந்தைகளுக்கு முதல் 2 வாரத்தில் வரலாம், அது ஒரு சிரமம் இருக்காது. வளர்ந்த குழந்தைகள், பெரியவங்க, அப்புறம் மற்றவர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய வேர்க்குரு தான் இப்போ வெய்ய காலத்தில் வரும். நம்மளுக்கே தெரியும், வெயற்காலத்தில் வேர்க்குரு வரும். காரணம் வேர்வை. வேர்வை எதனால், உடம்பு சூடு, அதிக உடல் சூடு, அதிக காய்ச்சல் அல்லது அதிக தட்பவெப்பநிலை, வெளியே வந்து உங்களுக்கு ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற சூழ்நிலை, காற்றோட்டம் இல்லை, நீங்கள் போட்டுக்கிற துணி ரொம்ப கெட்டியான துணியாக இருக்குது, சுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு தோள்களுக்குரிய தோல் ஓட்டத்தை, காற்றோட்டத்தை தருவதில்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வேர்வை வெளி வருவதற்கு தடுப்பு வருகிறது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வேர்க்குரு அதிகமாக வரும். சரி, இந்த வேர்க்குருனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. வேர்க்குருனால் வரக்கூடிய பிரச்சனை, ஒன்று தோலெல்லாம் ஒரு மாதிரி தரு தரு தருன்னு இருக்கும், ரெண்டாவது அரிப்பு நிறையா இருக்கும். இதனால தான் குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கும். நம்ம ஊரில் இதுக்கு என்ன வைத்தியங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அடிக்கடி குளிச்சு விடுங்கம்பாங்க, மிக சிறந்த வைத்தியம். ரெண்டாவது, குழந்தை இருக்கிற இடம் உங்கள் வீடு, இங்கே எங்கே வேர்வை ஜாஸ்தியாக இருக்கா, காத்தோட்டமான இடத்துல படுக்க வைங்க, தூங்குங்க. அறையில் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் காற்றாடி போடலாம், அல்லது சாக்கு பையோ துணியோ நினச்சி தண்ணியில் நினச்சி போட்டு விடலாம். அப்புறம் போடுற துணிகள் இருக்குங்க, தளர்வாக போடுங்க, கெட்டியாக போடாதீங்க, பருத்தி துணி போடுங்க, ஈரத்தை உறிஞ்சிரும். ரொம்ப கம்பளி மாதிரி துணிகளோ அல்லது டெர்லின் டெரி காட்டன் அப்படிங்கிற மாதிரி துணிகளை உபயோகப்படுத்துனீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை, வேர்க்குரு அதிகமாக வரும். சரி, நிறைய வேர்க்குரு பவுடர் இருக்கு, இது தேவையா அப்படின்னா தேவையில்லை, தானே சரியாகக்கூடிய தொல்லை. ஆனால் உங்கள் குழந்தைக்கு வேர்க்குரு பவுடர் போட்டதானு நல்லாகுது அப்படின்னா, வேர்க்குரு பவுடர் போடாமலும் 3 நாள் இருந்து பாருங்க, நல்லாயிரும். சில குழந்தைகளுக்கு மட்டும் அடிக்கடி இந்த காரணங்கள் சரி செய்யலைன்னா அந்த குழந்தைகளுக்கு வேர்க்குரு மிக அதிகமாக வரும். அந்த குழந்தைகளுக்கு வேணால் சில மருந்துகள் உபயோகப்படுத்தலாம். அரிப்பு அதிகமாக இருந்தால் அரிப்பு குறைகிறதுக்குரிய வாய்வெளி மருந்துகளை இரவு வேளையில் தரலாம். அறையை உங்களுக்கு வெப்பம் அதிகம் இல்லாமல் நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்யலாம். 3வதாக, ரொம்ப முடியலைனா மட்டும் கேலமின் லோஷன் அல்லது மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை நாம் உபயோகப்படுத்தினால் வேர்க்குரு தொல்லையிலிருந்து வெளிவரலாம். நன்றி பெற்றோர்களே, மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் குறுஞ்செய்தியோடு நாளை மறுநாள். நன்றி, வணக்கம்.